ஸோ கைஸ், ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா தலைவர் பண்ணுறது தான். குட் நைட். அது குட் நைட். அந்த குட் நைட்ல இருக்க கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் பண்ணுறது. உங்கள் வீட்டில் கொரட்டை விடுறவங்க, அதனால டார்ச்சர் அனுபவிக்கிறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கூட்டிட்டு போங்க. கொரட்டையும் ஒரு எமோஷன் தான். எமோஷன் தான், பட் ஸ்டில் அது வந்து கொரட்டை விடுறவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது. கண்டிப்பாக கூட இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். அந்த வழி அனுபவிச்சதுல நான் தான் ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டோரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஸோ ஹீரோ வந்து மணிகண்டன், ஹீரோயின் வந்து அந்த எந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, அந்த முதலும் நீ முடிவும் நீ எந்த மேக்கப்புமே இல்லாம சூப்பரா இருக்கு. அது இல்ல வந்து அதுல கூட ஏதோ கொஞ்சம் ஒரு ஜாலியா இருப்பா. இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பவ்யமா, ரொம்ப சைலண்டான டைப். ஆமா, அன்லக்கிகள்னு சொல்லிப்பாங்க அவங்களே. அது போக ரொம்ப சைலண்டான டைப் லைஃப்ல, அதாவது யாரும் ஹர்ட் பண்ணக்கூடாது, எதுவும் சொன்னா அவங்க ஏதோ நினைச்சுப்பாங்க அந்த மாதிரி. என்னாலதான் அவங்களுக்கு ஏதோ ஆக போகுதுன்னு அப்படியே நினைச்சுக்கிற மாதிரி ஒரு பொண்ணு அந்த பொண்ணு. ஆமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஃபேமிலி. ஸோ ஹீரோவோட ஃபேமிலி தான் முக்கியமாக இந்த படத்தில் அதிகமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அவ்வளோதான், ஃபேமிலி ப்ளஸ் அவங்க வந்து அவங்க ரிலேஷன்ஷிப் அவ்வளோதான், அந்த மாதிரி இருக்கும். ஸோ பொண்ணு வந்து பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ வீட்டு ஓனர் தான் தாத்தா பாட்டி, ரெண்டு பேர் தான் க்ளோஸாக டேக் கேர் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஹீரோ சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலி மாதிரி, ஒரு ஜாலி டைப்பாக இருப்போம் இருக்கிற மாதிரி நல்லா காமிச்சிருப்பாங்க. ஸோ அம்மா, அதுக்கப்புறம் அக்கா, அக்கா ஹஸ்பண்டு, தங்கச்சி. அது ஹீரோக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்க மாட்டாங்க. அக்காவோட என்ன அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் மச்சான், அவங்க தான் வந்து ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஜாலியா இருக்கும். ஒரு டைலாக் கூட இருக்கும், நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. அங்க போயிட்டு நீ தண்ணி போட வந்த இடத்துல எங்க அக்காவை கரெக்ட் பண்ணிட்டு இல்ல, அது ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா அது மாதிரி சில ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படி துரு துருன்னு நல்லா ஃபன்னியாக ஃபுல்லு ஜோக்ஸாக போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தோன்னா லைக் அந்த குரட்டைனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, இவங்க ரிலேஷன்ஷிப்குள்ள என்ன ப்ராப்ளம்ஸ் வருது, ஒரு மாதிரி காமெடி கொஞ்சம் கம்மியாகி வந்து சென்டிமெண்ட் அதிகம் அந்த மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் ரொம்ப இழுத்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு, ஒரே கண்டென்ட்டை இழுத்துட்டு போகிற மாதிரி. அது ஸ்டோரி, அது குரட்டைன்றது வந்து மெயினாக கான்செப்ட் வச்சுட்டு மற்றது எல்லாமே அவங்க அக்கா வேற செகண்ட் ஹாஃப் அந்த கதை எல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. கரெக்டு தான், ஒரே கான்செப்ட் வந்து ரொம்ப அதுக்கப்புறம் ஒரு பெண் தானே, அந்த மாதிரி வந்து ஒரு பெண் அனுபவிக்கிற இந்த ப்ரெக்னன்சி இஷ்யூ வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூ தான். ஆக்சுவலாக கண்டிப்பாக ரொம்ப பேர் அனுபவிச்சிருப்பீங்க. இது தேவையில்லாமல் உண்மையாலுமே வந்து நாங்கள் சொல்கிறதுமே அதுமே அதுதான். இப்போ ஒரு ரிலேட்டிவ் இருக்காங்கன்னா நீங்கள் அதை தேவையில்லாமல் கேட்க வேண்டியதில்லை, அவங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு இப்போ குழந்தை உருவாக்குறதுலாம் வந்து நம்ம கையில் இல்லை. ஸோ அதை ஹர்ட் பண்ணி அவங்கள திரும்ப திரும்ப கேட்கறதுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறது நல்லது. இது முக்கியமாக ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். இது அந்த படத்துலேயே வந்து அவ்வளோ அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. அது வந்து நமக்கு அது வந்து படத்தில் மட்டுமே இல்லை, இப்போ நானே நேரில் பார்க்குறப்ப வந்து இல்லாதவங்க இருப்பாங்க, அவங்கள வந்து நம்மளை சுற்றியே நடக்கிற ஒரு விஷயமாக தான் அது இருக்குது பார்க்குறதுக்கு. அது இன்னுமே வந்து இருக்குதுங்கன்னு சொல்லப்ப ஃபீலிங்காக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது மாற வேண்டிய விஷயம். அது போக படத்தில் அது வந்து ஒரு சின்ன ஒரு இதில் தான் கொண்டு வந்துருப்பாங்க. அது போக ஃபுல் கான்செப்டுமே கொரட்டை தான், கொரட்டை விடுறாங்க. நீங்கள் மூவி போயிட்டு அந்த கொரட்டை சவுண்டு மட்டும் மோஸ்ட்டாக கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆமா, எல்லாத்துலயுமே ஆக்சுவலா ஸ்டார்டிங் அந்த டைட்டில் எல்லாத்துலயுமே அந்த சவுண்டை வந்து ஆட் பண்ணிருக்கு. லாஸ்ட்ல எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிட்டு அவங்க ரெண்டு பேரும் சால்வ் ஆயிடுவாங்க, அவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். லாஸ்ட்ல நிம்மதியா தூங்கும் போது தான் படத்தோட டைட்டிலே வரும். எடுத்துட்டே இருந்தாலும் டைட்டிலே வரல. அப்புறம் தான் லாஸ்டா பாக்கும்போது, ஆனா அது
கரெக்டாக தான் இருந்தது இல்லை, எல்லாமே ப்ராப்ளம் சால்வ் ஆன பிறகு நிம்மதியாக அப்படி படுப்பாங்க, அப்புறம் குட் நைட் அப்படின்ற மாதிரி வரும். ஆனால் குட் நைட் வந்து சாரி குட் நைட் அந்த படம் நல்லா இருந்துச்சு. அது போக அந்த கொரட்டை விடுறது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ இவனே வந்து கொரட்டை விடுவான், ஆனால் வந்து நான் தூக்கத்துலேயே சொல்லுவேன் இந்த மாதிரி வந்து பேபி கொரட்டை விடாத அப்படியே சொல்லப்போ டக்குன்னு அவன் கான்ஷியஸாக வந்து விடமாட்டான். அது ஒரு ரெண்டு நாள் சொன்னால் ஒரு நாலு நாளைக்கு கண்டிப்பாக கொரட்டை வராது. அந்த மாதிரி கான்ஷியஸ் மைண்ட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ண முடியும். அதை மீறி அவனுக்கு ஒரு டிசீஸ் மாதிரி போல இல்லை, அது ரொம்ப ஹெவியாக மைல்டாக இருக்கவங்க கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹெவியாக ஏதோ ஒரு இஷ்யூ மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் கஷ்டம் தான். அது கஷ்டங்கிறத விட சுற்றி இருக்கவங்களுக்கு கஷ்டம் தான். இது ரஜினி சொல்லுவாள்ல, நல்லவனா இருக்கு ஆனா ரொம்ப நல்லவனா இருக்காது, அந்த மாதிரி கொரட்டை விடுங்க, ரொம்ப கொரட்டை விடுங்க. ஆமா அந்த மாதிரிதான். அது சீரியஸா வந்து தூங்க முடியாது கூட இருக்கவங்களுக்கு அந்த படத்துல காமிச்ச மாதிரி. ஆனா அந்த பொண்ணு வந்து அந்த கொரட்டை விடுறதே வந்து அதை லவ் பண்ணி நீங்க இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாது. அது வந்து அது தான ஒரு அன்பா வந்து வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். அந்த அந்த ஹீரோயின் வந்து அவ்வளோ சுச்சுவேஷன்லயும் வந்து அவளை அவங்களுக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு அதையே அவ ஹாபிட்டா தூக்கமே வராது. தூங்கினா கூட தூங்கின மாதிரியே இருக்காது. சில டைம் பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கி எந்திரிப்போம்னா சில தூங்கின மாதிரியே இருக்காது. ரீசன் வந்து இப்போ எதோ ட்ராவல் பண்ணுறப்ப தூங்குறது அப்படிதான் இருக்கும். இப்போ ஏதோ ஒன்று டிவி ஓடிட்டு இருக்கிறப்பயே தூங்கினா அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் கொரட்டை விடுறப்ப ஒரு மனுஷன் கூட தூங்குறதும் அப்படி தான் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலை பார்ப்பேன், ஸோ அதனால வேலை பார்த்தா கொரட்டை வருமா அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். சம்டைம்ஸ் வந்து அது ரொம்ப நமக்கே தெரியல எப்படி சொல்றது, கொஞ்சம் எம்பாரசிங்காக இருக்கும், ரொம்ப அதிகமாக வர்றோமோ. இவன் சம்டைம்ஸ்லாம் அடிப்பா, என்ன பேபி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு காலையில தான் எழுந்து எனக்கு அப்பதான் நல்லா தூங்கலான்னு இருப்போம். அது எம்பாரசிங் விட வந்து என்னன்னா அது ரொம்ப வந்து டிஸ்டர்பன்ஸா சொல்றேன், எம்பாரசிங்கா இருக்கும். ஐயோ என்னடா தெரியாம அப்படி எல்லாம் நான் பண்ண மாட்டேன் எம்பாரசிங் இங்க சொல்லிட்டு இருக்கானே தவிர அப்படி வந்து சார் நினைக்கவே மாட்டார். எல்லாம் உனக்காக தான் பேபி எனக்கு அப்படியெல்லாம் வந்து அப்படி அவங்க நினைப்பாங்க ஒரு நாள் ரெண்டு நாள். இப்போ அந்த படத்துலேயுமே அப்படிதான், பட் கூடயே ட்ராவல் பண்ணுறப்ப நமக்கு அந்த ஷை அந்த ஒரு மாதிரி எம்பாரசிங்லாம் போயிடும். நம்ம நம்ம பாட்டுக்கு விடுவோம் தான் விடுவாங்க, கூட இருக்கவங்க தான் அதை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி அந்த லைஃப் எப்படி வந்து அவங்க லீவ் பண்ண போறாங்க அப்படிங்கறத அந்த படம் வந்து ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், ஃபீல் குட் மூவி. ஃபீல் குட் மூவி அவங்க சொன்ன மாதிரி முன்னாடியே அதான் சொல்லிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லாக் இருக்கிற மாதிரி தெரியும். ஆமா கொஞ்சம் போர் நல்லாவே அடிச்சுது எனக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போச்சு, அப்படியே அங்கங்க குட்டி குட்டி காமெடி அங்கங்க போட்ட மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே வொர்க் அவுட் ஆச்சு சூப்பரா, பட்டாசா வெடிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து காமெடி மேபி கம்மியானங்காட்டி என்னமோ. அப்புறம் ஒரே கான்செப்ட் நம்ம ஒரு மூணு எவ்வளவு மணி நேரம் படம், எவ்வளவு மணி நேரம், 2.5 மணி நேரம் நினைக்கிறேன். ஸோ அது ஒரே கான்செப்டாக வந்து நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓகே ப்ளஸ் காமெடியோட போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் காமெடியும் கொஞ்சம் இல்லை சென்டிமெண்டாக போகுது. ஒரே கான்செப்ட் கொரட்டை கொரட்டைன்னு போகிறப்ப அது வந்து கொஞ்சம் போரிங்காக தான் போச்சு ஆக்சுவலாக. லைக் செகண்ட் ஹாஃபும் அதே மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு போய் அப்படியே முடிச்சிருக்கலாம், இல்லைனா கொஞ்சம் வேற வேற கான்செப்ட் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கலாம். ஒரே கான்செப்ட் வந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறது கஷ்டம். அது வந்து அதுதான் ஆக்சுவலாக வந்து இவர் ரிவ்யூ போட்டிருப்பாரு, அவர் இது பார்த்தேன் ப்ளூ சட்டை மாறணும்னு அந்த மாதிரி வந்து அந்த பொண்ணே குறட்டை பர ப்ராப்ளம் இல்லைன்னு விட்டாலும் இவர் விட்றதா இல்லை. அந்த மாதிரி வந்து செகண்ட் ஹாஃப் வந்து அவரே வந்து அந்த ப்ராப்ளமை வந்து எப்படி சால்வ் பண்ணும் அப்படி இப்படின்னு அதை அவரே வந்து ரொம்ப அதிகமாக கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. ஸோ படத்தை அப்படியே இழுத்துட்டு போறதுக்காக அப்படி கொண்டு லைக் அதான் படத்தை ஒரு படம்னா இவ்வளோ லென்த் இருக்கணும், அதுக்காக கொஞ்சம் மசாலா அதெல்லாம் ஆட் பண்ணுறாங்க. ஆமாம் அதனால கரெக்டு மசாலா கரெக்டு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு, பட் ஓகே ஃபீல் குட் மூவி ஆக்சுவலாக. நானும் அதான் இந்த டைமில் பெருசாக வேற எந்த மூவியும் இல்லை, இது சரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா நமக்கு இருக்கணும் அவ்வளவுதான் மூவினா. ட்ரெய்லர் பார்த்தோம் சூப்பரா இருந்துச்சா, சரி அதுச்சு தான் வந்து சரி கண்டிப்பா போய் ஆகணும் அப்படினு போயிட்டு ஓவரா நல்லா வந்து போனா போலாம், ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல, ஜஸ்ட் வீட்ல இருக்கீங்க கண்டிப்பா போங்க. ஆமா எப்படி ஓடிடில கொஞ்ச நாளா விட்டுருவாங்க எல்லா படமே அப்படிதான் இப்பலாம். இட்ஸ் ஓகே, பட் ஸ்டில் நீங்க வந்து அப்படியே தியேட்டர்ல பாக்கறப்ப ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும், உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸிங் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். கண்டிப்பா வீக்கெண்ட்ல போய் மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ, பை பை. Bye bye, Makale.